பீச் தாங்க நான் சொன்னது அது இருக்கு பாருங்க ஆஹா நண்டுக்கு வலை போட்டிருக்காங்க அந்த சைடில் அதான் நண்டு தானே நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறது கரெக்டாக இப்போ மணி 3:00 நம்ம 4:00 அங்கே போயிடணும் எங்கன்னா மினி கோவா பிளேஸ் தெரியாது எப்படி சொல்கிறது இப்போ குத்து மதிப்பா ஆக்சுவலாக இன்றைக்கி வண்டலூர் தாங்க போகிறதா பிளான் வச்சுருந்தேன் என் தம்பியை வாடா வாடான்னு ஏன்னா மொபைல் ஓடுற வண்டியில் இல்லை அது போடணும் அது போட மறந்துட்டேன் நான் சரி அவனை மொபைல் ஓடுறா யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டேன் ஃபோன் கட் பண்ணுறாங்க மரியாதை இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை பிளாக்ல போட்டு விட்டேன் ஏன்னா வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னா எப்படிங்க ஸோ அதனால பார்த்தேன் மினி கோவாக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் வந்துச்சு ஓகே அதையாச்சும் கம்ப்ளீட் பண்ணவும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு சோலோ ரைடு தாங்க அண்ணா யாரும் இல்லை அதனாலாம் வெயில் ரொம்ப இருக்கு ஸோ நான் வரல அப்படின்ட்டாங்க பார்த்தா இப்போ வெயிலே இல்லை பையா வாட்ச்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு இந்நாட்டில் இவ்வளோ டிராஃபிக்கா இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குது வாழ்கிறான் ஆனால் இல்லாதவன் அதுக்கு மேலே வாழ்கிறான் கைஸ் அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்க யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இப்போது வீடியோ ரெக்கார்டிங் ஆகுதுல்ல அது கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா இது அப்படியே 4 மினிட்ஸு 8 மினிட்ஸும் கட்டாயி கட்டாயி வருது அது ஏன்னு தெரில இல்லை அப்படி தான் வருமா என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக கூப்பிட்டு போனோம் அம்மா எங்கேயுமே போனது இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த மெரினான்னு ஒன்று இருக்கு அந்த மெரினாக்கு மட்டும்தான் போயிட்டு வராங்க ஈசிஆர் ரோடு பிடிச்சாதாங்க பறக்கலாம் அண்ணே இன்னைக்கு நைட்டு வருவேன் லைட் போட்டு இருக்கணும் இன்னும் இது எங்கே போகிறாங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க மாலைகள்லாம் போட்டு இது பாருங்க பறக்கும் குதிரை அழகாக சிரிக்கிறாரு ஓ பையா ஏ கிரவுண்ட் தேனா பாய் குதிரையில் இது வரைக்கும் போனது இல்லை இது என்ன கேமரா வித்தியாசமாக இருக்கு வண்டி மேல கேமரா எதுக்கு போலீஸ் கூட நியூஸ் சேனல் ஓப்பன் வச்சுக்கிறாங்களோ தலைடா அண்ணகம் தலை டாக்டர் எம்ஜிஆர் 100 ஆண்டு வளைவு வளைவுன்றாங்க எப்படி தான் இருக்கு மெரினா டாடா பாய் பாய் நான் இதே தனியாக நான் கோவலத்தில் போய் பார்க்குறேன் என்னடா இது செல்ஃபோன் டவர் மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களடா இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும் பா இதெல்லாம் எப்படிங்க எத்தனை வருவாங்க
பாய் சோட்டா பாய்ஸ். பாய் குருகுரு பார்ட்டிங். என்னடா இது ஹெல்மெட்ல அப்படின்னு பாக்குறானுங்க. மெரினால தாங்க பெரிய அவமானம் பட்டேன் நான். அதே நான் ஹெல்மெட் போட்டிருந்தா இருந்தேன்னா வீடியோவில் வீடியோ எடுத்துருந்தேன் ரெக்கார்டிங்க மனுஷன் அவர் டப்பு டப்புன்னு வந்துட்டு ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுங்க ப்ரோ அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு லாஸ்ட்டாக பார்த்தா ப்ரோ என்ன ஃபோட்டோ எடுங்க ப்ரோ அந்த சன்னோட சேர்த்துட்டான். பெண்டா இருக்கா ஸோ கையெல்லாம் வலிக்குது இதனால இதில் கை வலிக்கதா செய்யும் தெரிஞ்சுதானே வாங்கினது பட்டுத்தான் ஆகணும். வீரா சீரா வீரா சீரா வீரா சீரா பாட்டா பாருங்களா சொல்லிட்டா ஃபோர்ஸ் போகிறாங்க போட்டோம் விடுங்க என்ன ஆட்டோவில் தலையை விட்டு பார்க்குறான் பாருங்களேன் எப்படி பார்க்குறான் வேற லெவலில் பார்க்குறாடே வீரசாகசம் தேவையில்லை கீழே விழுந்தா ரொம்ப தொல்லை இந்த பக்கம் திரும்பணுமா இல்ல இல்ல ஸ்ட்ரைட்டா தானே போனோம் ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா இல்லை இங்கே ஒரு குதிரை அங்கே ஒரு அங்கே ஒரு ரெண்டு குதிரை வாங்க இங்கே தாங்க அதுக்கு மேலே சோதனையாக இருக்கும் எத்தனை சிக்னல் நம்ம கவுண்ட் பண்ணலாம் ரெட் சிக்னல் ஓகேங்களா கையெல்லாம் பாருங்களா ரெட் ஆயிடுச்சு ஒன்று சரிங்களா ஒன்று அடுத்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இன்னொன்று வரும் பார்க்கலாம் வாங்க ஒரு 200 மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இன்னொரு சிக்னல் ரெண்டு ரெண்டாவது சிக்னல் வீட்டிலே தோக்க வச்சிடும் போல அது பாருங்க மூணு சாரி அஞ்சுங்களா அவருங்க ஆறு தெரியுதுங்களா இங்க ஒரு சிக்னல் அங்க ஒரு சிக்னல் ஆறு இதோ ஏழு ஏழாச்சா 2 hours later
அதோ 20 ஸ்லோ சிக்னல் ஆனா இது எம்ஜிஎம்மா விஜிபியான்னு தெரியல, இது விஜிபி கோல்டன் பீச். ஓகே விஜிபி தான் அப்பனா. இது வேஸ்ட்டுங்க, இதுவும் இதுவும் வேஸ்ட்டு. இது கரெக்டாக விஜிபி தான், இதுவும் வேஸ்ட்டு. அப்புறம் எம்ஜிஎம் போகிற வழியில் தான் அதுவும் இருக்குது, அதுவும் ஒன்றுத்துக்காங்க. அது நானும் கூட்டங்க. இங்கே வந்து அந்த ஃபிஷ் இதுன்னு நினைக்கிறேன், மெரினா கிங்டமா அது. அந்த தொட்டிக்குள்ளே போயிட்டு தலையை விட்டு மீன் நடுவில் இருக்கிறது அந்த இது. இது ஜூவா ஜூ வரலாம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் காமிக்கிற வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு. எம்ஜிஎம் நாங்கள் போனோம், அவ்வளோ ரைட்ஸே இல்லை. வெறும் என்ன சொல்கிறதுங்க, 20 ரைடு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, அட்வென்ச்சர் ரைடு மாதிரினா அதுதான். அப்படி தான் ஒரு 20 அவ்வளோதான் இருக்குது. பா சூப்பர் கார் பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஐயோ சே, கிட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நான் காமிச்சிருந்தேன்னா வேற லெவலில் இருந்திருக்குமே. நல்லா இருந்துச்சுங்க அது. ஃபெராரி லாம்போகினி நினைக்கிறேன். பொறுத்தது போதும் பொங்கி எழுடா. புதுச்சேரி ஆரச்சு கடலூர் எவ்வளோ சத்தம் அது பாத்தியா? நான் ஸ்ட்ரைட்டாகவே போவேனே. என்ன போயிட்டு வா, என்ன ஒரு என்ன தாங்க. இன்னும் 10 மினிட்ஸ் நான் மிச்சம் பத்திட்டேன். அது போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அப்படி வர சொல்லுது எதுக்கு? சம்திங் இஸ் ராங். ஓ கூகுள் மேப் நம்பாதீங்க. ஓ ஸ்ட்ரைட்டா போனாலே 12 மினிட்ஸ் தான். எல்லாரும் சூரியன் உதயம் ஆறதான் போய் பார்ப்பாங்க. நம்ம மறையும் போது பார்க்க போறோமா?
MGM ஒன்னுத்துக்காவது ரைடு MGM சூப்பர் பைக்ல தான் இன்னும் டார்ட்டர் பண்றது. ஐயோ உயிரை கொடுக்குறாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சூப்பர் பைக். வாங்கணும், கண்டிப்பா வாங்குவேன். முட்டுக்காடு ஏரி, நானே முட்டுக்காடுன்றீங்க ஆனா காடும் இல்லை ஏரினா இதெல்லாம் ஏரியாடா. ஆஹா அதுவும் போட்டிங்க வேற லெவலில் போகிறாங்க மஜாவா. அம்மாடி சேரி அறிகுதி போட்டாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? ஒன்று ரெண்டு மூணு. அதுவாங்க அந்த பீச் தாங்க நான் சொன்னது, அது இருக்க பாருங்க. ஆஹா அப்போ லிஃப்ட் எடுக்கணுமோ, அதோ தெரியுது பார்த்தீங்களா அந்த பீச். ஆனால் ரேட்டு அதிகம், வேஸ்ட். ஆனால் ரேட்டு செம அதிகம் முட்டுக்காட்டுக்கு போட்டிங். நல்லா தான் இருக்கு. ஓகே போகலாம். பிளாக் பீச் இப்போ திரும்பணுமா ஏதாச்சு? எப்படா இப்படி போனோம்? ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ். டர்ன் லெஃப்டா பஜன கோபால் ஸ்ட்ரீட்டா? டேய் கூகுள் மேப் ஒன்று. ஓகேம்மா உங்களும் அதான் போகிறாங்க நினைக்கிறேன். நேற்று தரமான சம்பவம் பண்ணிச்சுங்க. ஓ இங்கே மீன் பிடிப்பாங்களோ, இங்கே பாருங்க செமையாக இருக்குல்ல. வலை போட்டு வச்சுருக்காங்க, நண்டு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இந்த சைடில் மீன், இந்த சைடில் நண்டுக்கு வலை போட்டிருக்காங்க. அந்த சைடில் அதுதான் நண்டு தானே நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறது. ஐயா என்னடா சூப்பராக இருக்கும்னு நாத்தடிக்குது சரி. டர்ன் லெஃப்ட். ஓகே அவங்களும் மேப் போட்டுத்தான் செல்கிறார்களோ. திருப்பி டர்ன் லெஃப்டா? ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட். இப்போ பாருங்க ஜிடியில் ஓடுற மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருக்கும்.
கரெக்டா அப்படிதான் இருக்கும். ஆமாமாமா, என்ன கரகாரண கரகாரண வழி மட்டும் விட்டுருண்ண. எவ்வளோ பெரிய பள்ளம், என்னடா இவ்வளோ காருங்க, செம்மையா இருக்க மேலே ஏறுறது. ஐயோ என்னாச்சு இவ்வளோ கூட்டமா, சரியான பைத்தியமா இருக்குமோ. பேபி பேபி இங்க இரு பேபி, என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஒன் ஹண்ட்ரட் மீட்டர் டேர்ன் லெஃப்டா, ஏய் நான் வந்தே வந்துட்டேன்.